அது ஒரு அழகிய நிலா காலம், கனவினில் தினம் தினம் உலா போகும். எதை சொல்றேன்னு பாக்குறீங்களா? ஒரு அருமையான ஒரு மோட்டோ விளாகிங் காலம்னு ஒண்ணு இருந்துச்சுங்க. லாக்டவுனுக்கு முன்னாடி, லாக்டவுனுக்கு பின்னாடி அப்படிங்கிற ஒரு ரெண்டு சரித்திர சம்பவம் நடந்துச்சு பத்திலா. அந்த காலத்துக்கு அப்புறமா மோட்டோ விளாகிங் அப்படிங்கிறது எப்படியோ மாறி போச்சு. நான் வந்து இந்த வீடியோ நம்ம ரெண்டு பேர் மோட்டோ விளாகிங்கில் இருக்கிற ஒரு ரெண்டு யூடியூபர்ஸுக்குள்ள இடையில நடக்கிற பிரச்சனையை பற்றி பேச வரல. நார்மலாகவே நான் நம்மளுடைய சிம்லா ரைடுக்கு அப்புறமா இப்படி ஒரு வீடியோ மேக் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். இது சத்தியமாக நெகட்டிவ் வீடியோ கிடையாது சாமி. யாரையுமே திட்டியோ இல்லைன்னா நெகட்டிவாவோ பேசுகிற வீடியோ கிடையாது. என்னுடைய உள்ளத்தில் இருக்க ஆதங்கத்தையோ ஆறுதலையோ சந்தோஷத்தையும் வெளிப்படுத்துகிற வீடியோ, அவ்வளோதான். நம்ம கரும்புலியில் இருக்க அப்படி வேற லெவலில் ஒரு பயணங்கள் போகிறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம். நானும் தவளையர் கரும்புலியும் இப்போ நிற்கிற இடம் எங்கள் ஊரில் தான் நின்றுட்டுருக்கேங்க. அதே உடங்காட்டில் தான், பீங்காட்டில் நிற்கல, உடங்காட்டில் நிற்கும். இந்த பக்கம் புறா உடங்காடு சவுக்கு தோப்பு. நம்ம சவுக்கு தோப்பில் நமக்கு ஒரு வேலையும் கிடையாது. இங்கே நின்றுக்கிட்டு உங்கள்கிட்ட சில விஷயங்களை பேசிக்கலான்ட்டு தான். காலைல மணி 8 உள்ள சூரிய சுள்ளுன்னு நம்ம கண்ணில் அடிச்சுட்டு கிடக்கு. மேட்ரு என்ன அப்படிங்கிறத சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை, சவுண்டு கேட்கும்னு நினைக்கிறேன். விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப 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 மகிழ்ச்சியாக இருக்குது. கஷ்டப்படுறேன்னு சொல்லலை. ஏன்னா நான் சோத்துக்கு கஷ்டப்பட்டாலோ இல்லைன்னா வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்பட்டாலோ, ஏன் பொண்டாட்டி பிள்ளையில கஷ்டப்படுத்தி பார்த்தாலோ தான் நான் வந்து மனசு கஷ்டப்படணும், அப்படி எதுவுமே எனக்கு கடவுள் கொடுக்கல. பற்றிலா நல்லாவே வச்சுருக்காரு. நல்ல ஒன்றுக்கு ரெண்டு பைக்கு கொடுத்துருக்காரு, ஒரு காரு கொடுத்துருக்காரு கடவுள், ஒரு நல்ல கடனுக்கு உண்ட கடன் கட்டக்கூடிய வீடியோவை கொடுத்துருக்காரு. லோனில் இருக்குங்கிறத சொல்லுவார். இப்படி ஒரு அளவு வாழ்க்கையை நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டில் நமக்கு ஒரு கடவுள் வாய்ப்பு வச்சு வச்சுருக்கிறாரு. அதுக்கு ஆட்சியாளர்களுக்கும் ஒரு நன்றி. ஏ வண்டு இங்கிட்டு வராத, இல்லை கேமராவில் வருவா நீ ஓடு. ஆமாம், அப்படி ஒரு வாழ்க்கை முறையை நாங்கள் வச்சுருக்கேன்னா, இந்த வாழ்க்கை முறையில் எனக்கு லாக்டவுனுக்கு முன்னாடியே வாய்த்த ஒரு விஷயந்தான் பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது மோட்டோ விளாகிங்கிற வார்த்தையே எனக்கு தெரியாது. முதல்ல நம்ம பயணங்கள் போய்கிட்டு இருக்கோம் 2000 அதாவது என்னோட லைசன்ஸு தேதி பார்த்தீங்கன்னா 2000. ஆமாம், 1999 கூட கிடையாது, 2000. ஏன்னா நான் 82 பிறந்தேன். 18 எப்போ ஆகுன்னு காத்திருந்தேன். அதுக்கு முன்னாடி பைக்கு காரு லாரி வரைக்கும் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன். 18 எப்போ ஆகுதோ அந்த டைமில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 18 ஆன உடனே போயிட்டு லைசன்ஸ் அப்ளை பண்ணிவிட்டேன். நம்ம கேகேநகர் தான், சென்னையில் தான் கேகேநகரில் தான் வாங்கினேன்னு அங்கே தான் இருந்தோம்ல. அப்போ அங்கே வாங்கிட்டு அப்பத்துலேருந்தே வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டோங்க. ஓட்டுறேன் கா பைக்கு வாரம் வீக்கெண்டு. இப்போ தான் நீங்கள் வீக்கெண்டு கொண்டாடுறிய, நாங்களாம் 2000 வீக்கெண்டு கொண்டாடின வயலாக்கும். அது ஈஸியாரில் போயிட்டு, அது பைக்கே காதல் பிசாசு காதல் பிசாசு ஏதோ பைத்தியம் பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி பைத்தியமாக அலைஞ்ச ஆட்கள் நாங்களாம். அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோனு, மீடியா, யூடியூப்பு அப்படியெல்லாம் வந்ததுக்கப்புறம், யூடியூப்பில் கூட நான் வந்து 2012 ஒரு வீடியோ போட்டிருக்கேங்க. அது இந்த ஐடி இல்லை, காயில் 92. ஆமாம், ஏன் இதே ஐடி தான். இதே ஐடியில் நான் வந்து காரில் ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது அது வீடியோ எடுத்து நான் அப்போவே போட்டு விட்டுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளுடைய பயணங்களை பதிவு பண்ணுற ஒரு தளமாக யூடியூப்பை வச்சுட்டு இருந்தோம், சரியா? அது எல்லாருக்குமே தெரியும், நிறைய பேர் வர்றது யூடியூப்பில் வந்து ஏர்னிங்ஸ் பண்ணணுங்கிறது வர்றது இப்போ தான். பட் லாக்டவுனுக்கு முன்னாடியெல்லாம் அவங்களோட பயணங்களை அழகாக ஒரு எடிட் பண்ணி மியூசிக் போட்டு நம்ம ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடிட் பண்ணி போடுறது. நான் வந்து என்னுடைய தன்மையும் அதே மாதிரி தான் வந்தேன். நான் துட்டு சம்பாதிக்கணும்னு யூடியூபுக்கு வரலைங்க இப்போ வரைக்கும் கூட. இப்போ என்ன எனக்கு துட்டு வேணும் யூடியூப் மூலமானு ஒரு ஆசை இருக்குது, இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். எதுக்கு இருக்குது அப்படின்னா, அந்த துட்டு வந்துச்சுன்னா என் கொண்டாடிட்டு போய் நிற்க வேண்டாம் பார்த்தீங்களா, அங்கே போய் ஏமா தாய் கொஞ்சம் தாமா நான் அந்த போயிட்டு வந்துடுறேன் அப்படின்லாம் சொல்லாண்டாம் பார்த்தீங்களா. இதில் காசு வந்துச்சுன்னா பாக்கெட்டில் ஏ நான் காசு இருக்குது நாங்கள் போகிறோம் அப்படின்னு வீட்டை மட்டும் ஏதாவது கெத்து காட்டிட்டு அந்தால வண்டி எடுத்துகிட்டு போயிடலாம் பார்த்தீங்களா. இதுக்கு தான் நான் வந்து யூடியூப் மூலமாக காசு கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு ஆசைப்பட்டு கிடக்கேன். இதெல்லாம் நம்ம வந்து பயணங்கள் போகிறோம், நிறைய தூரமும் போகிறோம், அதுவும் பைக்கில் போகிறோம். ஏன்னா நம்ம வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பைக்கில் ட்ராவல் பண்ணுறவங்க, ஒரு நம்ம பைக்கை இப்போ லவ் பண்ணுறவங்க, பைக்கிங் அப்படின்றத விஷயத்தை பண்ணுறவங்கெல்லாம் ஒரு 10% தான் அந்த டைம் இருந்தாங்க பைக்கில் வந்து லாங் போகிறவங்க அப்படிங்கிறது. வேலை நிமித்தமாக வீட்டுக்கு போக வர்றது அது நிறைய இருந்துச்சுங்க. எங்கள் ஊர்லேயே எப்பா ஒரு 30-40 முன்னாடியே எங்கள் ஊர்லேருந்து ரோடே இல்லாத காலத்திலே சென்னைக்கு போயிட்டு பைக்கில் போயிட்டு வந்த ஆள்லாம் இருக்காங்க, நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. இவ்வளோக்குள்ளே போயிட்டு இருக்கிறவங்க சரி அதை ஒரு வீடியோவாக எடுத்து போடலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம், நான் நீங்கள் நிறைய பேர் இப்போ என்ன என் வீடியோ பார்த்துட்டு சொல்கிறீங்களா,
எப்பா உன்ட்ட ஒரு திறமை இருக்கு, நீ வந்து சினிமாவில் போகலாம் அப்படிங்கிற அளவுக்குலாம் என்னை உசுப்பேத்தி விடுறிய, நல்லா தெரியுது. அந்த அளவுக்கு நமக்கு திறமை கிடையாது, ஒருவேளை கிடைச்சா வாய்ப்பு கிடைச்சா அதை வளர்த்துக்கலான்னு வைங்களேன். அப்போது எங்கள் ஊருக்காரு ஜிபி முத்து இந்த மாதிரி சினிமாவிலலாம் நடிக்காது, சன்னி லியோன் கூடலாம் நடிக்காருங்கும்போது நமக்கு அதுக்கு சரி, இதெல்லாம் ஒரு வாய்ப்பு தான், ஒரு படிக்கட்டுகள் தானே, ஒரு காலத்தில் ஒரு வாய்ப்பு வரதான் செய்யும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி திறமை அப்படி இருக்கும்போது, இந்த திறமை வந்து நடிப்பு அப்படிங்கிறத விட ஒரு கிரியேட்டிவ் பிளாட்ஃபாரத்தில் நம்ம ஜொலிக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லாருக்குள்ளேயும் இருக்கும். என் சின்ன வயசில் நம்ம ஸ்டேஜில் யாரெல்லாம் டான்ஸுக்கு வரி என்னோடனே டப்புன்னு கை தூக்கிரும்ல, நான் வரேன் நான் வரேன்ட்டு சொல்லி அவ்வளோ வரும் போவோம் டான்ஸுக்கோ, இல்லைனா பாட்டு பாடுறதுக்கோ, இல்லை வேறு ஏதாவது ட்ராமாக்கோ போகும்ல. யூடியூப் இப்போ வரும்போது நம்ம நம்மளுடைய திறமையை கொஞ்சம் காட்டுவோமே, அந்த எடிட்டிங் திறமை, அந்த வீடியோ எடுக்கிற திறமை, அப்படியே இந்த டேரக்டர் மாதிரி அப்படியே ஆங்கிள் வைக்கிற திறமை, இந்த மாதிரிலாம் நம்மகிட்ட திறமை இருந்துச்சுனால் அதை தோண்டி ஜேசிபி வச்சு தோண்டி எடுப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசையில் நம்ம பைக் எடுத்துட்டு நல்ல நேரமாக சுற்றி அந்த இடங்களை அழகாக வீடியோ எடுத்து அப்படியே மியூசிக் பேக்ரவுண்டில் சேர்த்துக்கிட்டு அப்படி நம்ம உங்களெல்லாம் ரசிக்கிறதுக்கோ இல்லை நானே திருப்பி பார்த்தா ரசிக்கிறதுக்கோ போட்டுட்டு இருந்தோம். இப்படியெல்லாம் போட்டுட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் துட்டு வேணும்ல, அதனால யூடியூப்பில் ரெகுலராக வீடியோ போட்டால் நிறைய துட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம போட ஆரம்பித்தோம். அதில் எந்த விதத்துலேயுமே வந்து பொதுமக்களுக்கு இடையூறு வர்ற மாதிரியும் இல்லை, நம்ம வீடியோ பார்த்துட்டு நாளைக்கு நாலு பேர் போய் எங்கேயா போய் விழுந்து கிடந்து சாவுற மாதிரியோ வீடியோ பண்ணக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருந்தோம். ஏன்னா நம்ம ஒரு சோசியல் ஒரு சமுதாயத்தில் ஒரு ஆளாக இருக்கும்ல, அப்போ நம்ம சமுதாயத்திற்கு ஏற்ற மாதிரி தான் அடுத்தவனுக்கு பிரயோஜனமான விஷயங்களை பண்ணணும் இல்லையா, அவனுக்கு அப்ரயோஜனம்னா என்ன சொல்கிறது, அவனுக்கு யூஸ்லெஸ்ஸான விஷயங்களை பண்ணக்கூடாது. அதில் நம்ம தெளிவாக இருந்தோம் எப்போவுமே, அது நம்ம வளர்ப்பு அப்படின்னு வைங்களேன், அப்போ அந்த வளர்ப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்தோம். அப்படி தான் நிறைய பேர் அந்த டைம் பண்ணிகிட்டு இருந்தாவோ. அதில் நம்ம சரி என்னன்னா சரி பேரை சொல்கிறதுல வெக்கமே படலைங்க. ஏன்னா நான் நிறைய பேர் சொல்கிறியா நீ இவன் பேரை சொன்னால் அவன் பேரை சொல்லு அப்படின்னு மாதிரி, ஏ சொல்கிறதுல என்னையா இருக்குது, நம்ம எல்லோரும் ஒரே தானே, நம்ம தமிழ்நாட்டில் இருக்க எல்லோரும் தமிழர்கள், இந்திய நாட்டில் இருக்க எல்லோரும் இந்தியர்கள், அப்படிங்கும்போது நம்ம அவைய பேரை சொல்லி பேசுகிறதில் என்ன இருக்குது, உடனே அதை கான்ட்ரவர்சி ஆக்கி விட்டுறீங்களே, அதனால தான் பேசாமல் இருக்கேன். ஆனால் நான் வந்து யாரும் முன்ன பின்ன கீழே மேலேன்னு சொல்ல மாட்டேன், யார் சமுதாயத்துக்கு உபயோகமாக இருக்காங்க உபயோகமும் இல்லாமல் இருக்காங்க அதை வேணால் சொல்லுவேணும் இல்லையா, மாதிரி இவன் பெரியாள் அவன் பெரியாளுன்னு நான் சொல்ல மாட்டேன். அப்போ சரி வந்து நம்ம நண்பர் அப்படிங்கிறதுலாம் கிடையாது, அவர் எனக்கு நான் அவரை பார்த்து தான் உள்ளே வந்தேன், அவர் மட்டும் இல்லைங்க நான் மட்டும் இல்லைங்க, இங்கே மோட்டோவ்லாகிங் பண்ணுற எல்லாருமே அது சரிங்கிற ஒரு பாயிண்டில் வச்சு தான் நாங்கள் எல்லாமே உள்ளே வந்திருக்கோம். அதாவது மோட்டோவ்லாகிங் பண்ணுவோம் ஹெல்மெட்டில் இந்த மாதிரி அதை ஹெல்மெட்டாக தடக்கு, ஹெல்மெட்டில் வந்து கேமராவை ஃபிட் பண்ணிவிட்டு அந்தால போயிட்டு ஒரு இடங்களை பார்த்துட்டு நான் இவ்வளோ தூரத்தில் இருக்குது. இப்போ நீ என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும், எப்படி கிடைக்கும்னா நான் இப்போ வீட்டிலேருந்து மதுரைக்கு போகிறேன்னு வைங்களா, இத்தனை கிலோமீட்டர் இருக்குது, இவ்வளோ தூரத்தில் இருக்குது, இவ்வளோ நேரம் ஆகும், இவ்வளோ ஊர்கள் இடையில வருது, இதெல்லாம் தான் நான் சொல்லுவேன்ல, நிறைய பேர் கேட்டு பார்த்துருப்பியா. அப்போது செரி வந்து இதை முதல்ல பண்ணிகிட்டு இருந்தாப்புல, இப்போ தான் அவருடைய வீடியோ வந்து உலக ரைடு போனதுனால அங்கே உள்ள ஊர்களுக்கு இவ்வளோ தூரம் இருக்குது என்னென்னு சொல்லி உங்களுக்கு நம்மளுக்கு விளங்காதுல்ல, அதனால் அந்தளவுக்கு சொல்கிறதில்ல போல இருக்கு. ஆரம்பத்தில் அவரோட வீடியோ வந்து அப்படி இருக்கும், மற்றபடி இப்போ வரைக்குமே அவரோட எல்லாமே நான் சொல்கிறேங்க இல்லைங்களா, நான் ஒரே ஒரு விஷயத்தை பிராங்காக பேசிடுறேன். ஒரு ஆள் ஒரு குழந்தை பிறக்குதுங்க, குழந்தை பிறந்த உடனே இந்த அப்படியே கிடக்கும் கச்ச கச்ச கச்சன்னு ஆட்டிட்டு கிடக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 6 மாதம் கழித்து பிறணும், 6 மாதம் 9 மாதம் கழித்து பிறலும், அப்புறம் 1 வயசு 1.5 வயசுக்குள்ளே அப்படி தவள ஆரம்பிக்கும், அப்புறம் சில பிள்ளைகள் 1.5 வயசுல எழுந்து நடக்க ஆரம்பிச்சிடும், ஓட ஆரம்பிக்கும். இப்போது அப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வளரணும் அப்படி தானே. அப்போ நம்ம ஒரு யூடியூப் சேனல் ஓரப்போன் பண்ணியிருக்கோம், மோட்டோவ்லாகியும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஆரம்பத்தில் மொதல் ஒரு 10-100 வீடியோவுக்கு எப்படி பண்ணமோ அதேமாதிரி கடைசி வரைக்கும் பண்ணிட்டு இருந்தால் பார்க்க முடியுமாங்க, வளரேண்டாமா. அப்போது சரி வந்து ஒரு ஆரம்பத்தில் மோட்டோவ்லாகிங் லோக்கலில் எல்லா ஊரும் போனாப்பில், கன்னியாகுமரி, பாம்பே, தமிழ்நாட்டில் இருக்க எல்லா இடங்களும் போய் போய் வீடியோ போட்டப்ப, அப்புறம் இந்த இப்போ வேர்ல்டு ரைடுன்னு போகும்போது கொஞ்சம் டெவலப் மரத்தனை செய்யும் சரியா. நிறைய பேர் சொல்கிறியா அவரோட வீடியோ இப்போலாம் நான் பார்க்குறது இல்லை அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட சொல்கிறேன், ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா அவர் எந்த விதத்துலையுமே அவருடைய இன்ஃபர்மேஷன் ஒரு இந்த வீடியோவில் அவர் மாற்றம் இல்லை, அவர் சோசியல் அதாவது சமுதாயத்துக்கு பிரயோஜனமான வீடியோகள் தான் போட்டுட்ருக்காரு. அது பினோமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் சொல்கிறீல்ல, அது அவங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு துட்டு வேணும்ல, நான் சொன்னல இப்போ நான் எனக்கு பொண்டாட்டி இருக்கா, நான் என் பொண்டாட்டிட்டு போய் வாங்கிட்டு போயிடுறேன், அவருக்கு யார்கிட்ட போய் வாங்குவார், அவங்க அப்பா பாவம் ஒரு சின்ன ஆஃபீஸில் வேலை பார்த்துட்ருக்காரு, அவங்க அம்மா ஹவுஸ் ஒய்ஃப், இப்போ யார்கிட்ட போய் வாங்குவார், பெரிய பணக்கார ஃபேமிலியும் கிடையாது. அப்போ அவரோட தன்னோட உழைப்பில் பினோமோ, மண்ணாங்கட்டி, மடசாமின்னு நிறைய ஆப்பை டெவலப் பண்ணி அதுக்கு அவங்ககிட்ட காசு வாங்கி வீடியோ போட்டு அந்த விளம்பரத்தையும் நம்மளால் பார்க்காதீங்கன்றாரு சரியா. நானும் அது அப்படித்தான், சில வீடியோ சில இடத்துல ஆட் பாடும்போது எப்பா இதை பார்க்காதீப்பா எனக்கு காசு வேணும், ஏதோ நாளைக்கு வீடியோ அந்த காசு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ரைடுக்கு காலியாயிடும், அந்த காசை கொண்டு போய் நான் பேங்க்கில் டெபாசிட் போட்டு வட்டி வாங்கி சாப்பிட போகிறதில்ல. இல்லை என் பொண்டாட்டிக்கிட்ட ஏமா இந்த பாரு ஒரு 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்துட்டு சோறு பையன் எனக்கு தான் இல்லை பிரியாணி வச்சு தான்னு சொல்லி கொடுக்க போகிறதில்ல.
நாம அடுத்த நாள் பெட்ரோல் இந்த வண்டிக்கு போட்டுட்டு அது உள்ள சுத்திட்டு காலி பண்ணிரும். இந்த மாதிரி தான் வீடியோ போய்கிட்டு இருக்கு. யூடியூப்பும் இப்படி தான் போயிட்டு இருக்கு. இதுல என்ன அப்படின்னா, இப்போ நம்ம யூடியூப் கம்யூனிட்டிய சில கருப்பு ஆடுகள் சூழ்ந்துகிட்டு இருக்குங்க. அது கண்டிப்பா நான் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நான் இல்லைன்னு சொல்லவே மாட்டேன். சில கருப்பு ஆடுகள், அது ஒருவேளை வீடியோக்கள்ல மக்களுடைய உணர்வுகளை திருடி, உணர்வுகளை ஒரு மாதிரி ட்ரிக்கர் பண்ணி, மக்கள் உணர்வுகளோட விளையாடி அந்த வீடியோ வந்து சக்சஸ் பண்றதுக்கான கருப்பாடுகளா இருக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம யூடியூபர் அவங்க அவங்க கிட்ட காசு கொடுத்தா, அவங்கள ஏதாவது அவங்கள்ட்ட சொன்னா, நம்ம வந்து நம்மளை அவங்கள யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யூடியூபரை யூஸ் பண்ணி பணம் சம்பாதிக்கிற கருப்பாடுகளா இருக்கலாம். இல்லை அப்படின்னா இன்னொரு வகை இருக்குது, யூடியூபர்களை திட்டி மட்டுமே போட்டா அதன் மூலமா யூடியூப் வீடியோக்கு வைரல் ஆகி பணம் சம்பாதிக்கலாம் இப்படிங்கிற கருப்பாடுகள் அப்படின்னு. உதாரணத்துக்கு என்னை நான் வச்சுக்கிறேன். இப்போ என்னைய தெரியும் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் என் கூட பழகிறாரு. என்னை வச்சு ஆதாயம் ஒரு 10 ரூபாயோ 100 ரூபாயோ 1000 ரூபாயோ இல்லை 10000 ரூபாயோ என்னை வச்சு ஒரு சின்ன ஆதாயம் கிடைச்ச உடனே என்னை விட்டுட்டு போகிறது, அவ்வளோதான். என் அவங்ககிட்ட வந்தேன், யூஸ் ஆகிட்டு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புற ஆட்கள் நிறைய இருக்க தான் செய்யறாங்க. நான் யாரை பற்றியும் நான் வந்து வீடியோவில் இது வரைக்கும் சொன்னதில்லை, சொல்லவும் மாட்டேன், சரியா? அப்படி நிறைய பேர் என்கிட்ட என் வாழ்க்கையிலையும் என்னோடய யூடியூப் லைஃப்லையும் நமக்கு வந்து ட்ராவல் ஆகிருக்காங்க, கலந்து போயிட்டாங்க. ஸோ அவங்கள நம்ம மெயின் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவங்களால எனக்கு நஷ்டம் இல்லை, அதுதான் விஷயம். அப்போது அப்படி கருப்பாடுகள் சூழ்ந்துட்டு இருக்கும்போது நம்ம யூடியூபுக்கில் என்ன பண்ணுறதுக்கு இருக்கும், என்ன பிடுங்குறதுக்கு இருக்கும், அது மாதிரி தான் இருக்குது, என்ன பிடுங்குறதுக்கு இருக்கும் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஒரு கேள்வி நமக்குள்ளே வருது. அது அந்த கேள்வியே எனக்கு வந்து என்னை கேவலப்படுத்துதுங்க. இந்த கேள்வி ஏண்டா வந்துச்சுன்னு, ஏன்னா நான் சொன்னல யூடியூபுக்குள்ளே வந்தது வசந்த காலம். அந்த காலம் வந்து திருப்பி கிடைக்குமாங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அந்த வசந்த கால மேகங்கள், அந்த மேகங்கள் திருப்பி வராது, போயிடுச்சு, அந்த மேகங்கள்லாம் போயிடுச்சு. நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோங்க, நம்ம வேலைக்கு ஆரம்பத்தில் போகும்போது எல்லாருமே நல்லா பழகுவாங்க, நம்மளை என்கரேஜ் பண்ணுவாங்க, நம்மளை வந்து ஒரு நட்பு நல்ல பழமாகும். அந்த நட்பு பழகமாகனா நம்ம வந்து அந்த ஆஃபீஸில் வேலை செய்கிறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். சரி, நம்ம நண்பர்கள் இருக்காங்க, நமக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி நல்ல வேலையை நம்ம தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஒரு வருஷம் 2 வருஷம் போனதுக்கப்புறம் நமக்கு வந்து நம்மளை பிடிக்காதவங்க, நம்ம மேலே பொறாமப்படுறவங்க நிறைய பேர் ஸ்டார்ட் ஆவாங்க. ரெண்டாவது நம்மளை யூஸ் பண்ணுறவங்களும் நிறைய ஸ்டார்ட் ஆவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த 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 டென்ஷன் என்னாகும், என்னடா இந்த ஆஃபீஸில் என்ன இளவுக்கிட்ட நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு இருக்குமா இல்லையா? இவன் சுற்றி இருக்க அத்தனை பேரும் நம்மளுக்கு கெடுதல் பண்ணுறான், அப்போ நம்ம ஏன் என்ன இளவுக்கு இந்த ஆஃபீஸில் இருக்கணுங்கிற யோசனை வந்துட்டு நம்ம வேலையை விட்டுட்டு வேறு வேலைக்கு போவோம் அப்படிங்கிற யோசனை நிறைய பேருக்கு வரும். இப்போ நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு நம்மளுடைய டேலண்ட்டை காட்டி நம்ம கஷ்டப்பட்டு ரைடு போய் இதெல்லாம் வலிச்சிருவோங்க. இந்த பேக்கில் நான் கை வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இந்த ஏரியாலாம் பிச்சுக்கிட்டு வலிக்கும். இது எவ்வளோ நேரம் தான் உட்கார முடியும்? நீங்கள் என்ன தான் பிஎம்டபிள்யூ பைக்கே வாங்கி வச்சுருந்தாலும் ஒரு அளவு தானையா, நம்ம மனுஷன் தானே, மிருகம் கிடையாச்சு, மிஷின் கிடையாதுல்ல. அப்போ மிஷின்னா அப்படியே ஒரு இடத்துல ஓடிக்கிட்டே இருக்கும். இன்ஜின் பாருங்கள், 4500 கிலோமீட்டர் ஒரு ட்ரெயின் ஓடுது கன்னியாகுமரிலேருந்து சில்சார் வரைக்கும், அது ஓடிக்கிட்டே இருக்கும், அது மிஷினு, அதால் ஓட முடியும். பட் நம்ம முடியாது இல்லைங்க. அப்படி கஷ்டப்பட்டு போய் ஏன்டா கஷ்டப்படுறேன்னு தயவு செஞ்சு கேட்டுறாதீங்க. அது ஏன்னா என்னோடய ட்ராவல் ஆசை, நான் பைக்கில் நிறைய இடம் சுற்றி பார்க்கணும்னு ஆசை. இதுக்கு யூடியூப் எனக்கு நல்லா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்குங்க. இப்போ நான் என் வீட்டை மாட்ட போயிட்டு நார்மலாக போயிட்டு இருந்தேன்னா என்ன எதுக்கடா போகிறேன், மூடிட்டு உட்காரு அப்படின்னு சொல்லிடுவா. ஆனால் நான் என்ன சொல்லுவேன், ஏமா யூடியூப்பில் வீடியோவும் போடலாமா, நானும் போய் பார்த்த மாதிரி இருக்குமா அப்படின்னு சொன்னோடனே சௌத்த போயிட்டு வா அப்படின்னுடுவான். அப்போது இந்த மாதிரி யூடியூப்பை நான் வந்து ஒரு காரணமாக வச்சு நான் இந்தியா முழுக்க, இன்னும் சொல்லப்போனால் 2-3 கண்ட்ரி வெளிநாடு கண்ட்ரி, அது பக்கத்தில் நம்ம ஊருக்கு பக்கத்தில் தான், இந்தியாவுக்கு பக்கத்தில் தான், அதுவும் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது யூடியூப் தான். அந்த யூடியூபுக்கு கோடி நன்றி. அந்த யூடியூப் இல்லைன்னா என்னால் இவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கவே முடியாது, சரியா? எனக்கு மைண்ட் அளவில் வந்து இவ்வளோ உற்சாகமாக அந்த ட்ராவலை பண்ண முடியாது. அப்போ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக போகிறோம், அதை கஷ்டப்பட்டு ரைடு பண்ணி, கஷ்டப்பட்டு வீடியோவை எடுத்து, கஷ்டப்பட்டு அதை எடிட் பண்ணி, கஷ்டப்பட்டு அப்லோடு பண்ணி, அதுக்கு படுற பாடு இருக்கு. நேற்று வீடியோ கூட என்ன பாடுபட்டுன்னு எனக்கு தான் தெரியும், லோக்கல்ல கரண்ட் போயிடுச்சு. அப்புறம் நான் நெட்டில் போட்டேன்னா நெட்டில் வேலையை செய்யலை, ஒவ்வொரு டவருக்கும் பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு. ஸோ இதெல்லாம் என்னோடய ப்ராப்ளம். ஸோ இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு போடும்போது இந்த கருப்பு ஆடுகள் சுற்றி கிடக்கு பற்றிலாம் நான் சொன்ன, முன்கூட்டி சொன்ன அந்த ஆடுகள் எல்லாத்தையும் நாசமாகிட்டு போயிடுறேன். மோட்டோ வ்ளாகிங், ட்ராவல், இந்த கண்டென்ட் பண்ணுற எல்லாரையுமே மோசமாக்கிட்டு, கிரிஞ்சி, கிரிஞ்சினா என்னென்னு எனக்கு தெரியல சத்தியமாக, எல்லோரும் சொல்கிறதுனால அந்த வார்த்தையை சொல்கிறேன், கிரிஞ்சி
அப்புறம் அந்த மாதிரி சமுதாயத்துக்கு யூஸ்லெஸ்ஸான விஷயங்கள் இதெல்லாம் தான் மோட்டோ விளாகிங், இதெல்லாம் தான் வந்து ட்ராவல் அப்படிங்கிற மாதிரி காட்டி இவ்வளவு கஷ்டப்பட்டு வீடியோ போட்டோம். அந்த வீடியோக்கள் ஓடலை அப்படிங்கிறதுக்காகலாம் நான் வந்து வருத்தப்பட்டு சொல்லலைங்க. உண்மையில் நான் அதை சொல்கிறேன், நான் அந்த சிம்லா போயிட்டு வந்தேன், செம்ம மெமரிஸ் எனக்கு. நான் ஒரு அஞ்சு நாள் தான் போயிட்டு வந்தேன், பட் ஆனால் பத்தே வீடியோவில் முடிச்சிட்டேன். ஆனால் இதே இது பைக்கில் நான் அஞ்சு நாள் போயிட்டு வந்தேன்னா குறைஞ்சது 15 வீடியோ ஓடிருக்கோம். அந்த அளவுக்கு நான் கண்டென்ட் நிறைய எனக்கு கிடைக்கும். பட் கண்டென்ட்டுக்காக நான் போகவே இல்லை சிம்லாவுக்கு. அந்த பனிமலையை எப்பவுமே பைக்கில் போகும்போது ரைடிங் கியர்ஸு, அந்த ஹெல்மெட்டு, வண்டி, பைக்கு, இது எல்லாத்தையும் அந்த கவனம் தான் நம்ம மேலே இருக்கும். இதை வண்டி எங்கேயும் விட்டுட்டு போயிடக்கூடாது, எதுவும் திருடிட போகாது யாரும், அதனால நம்ம உஷாராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ரைடு வந்து அப்படி கிடையாது. எனக்கு தேவை ஒரு கோப்ரோ, ஒரு மொபைல் ஃபோனு, இது இருந்தால் போதும். அப்படி சூப்பராக என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக அப்படி தான் பண்ணேன். வீடியோ ரொம்ப கம்மியாக எடுத்தேன், நான் என்ஜாய் பண்ணது தான் அதிகம். ஸோ இதெல்லாமே யூடியூப்பில் தான் வந்துக்கிட்டு இருக்கு, யூடியூப் மூலமாக தான் இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நம்ம அதை தான் பயன்படுத்த பார்ப்போம், சரிங்களா? வீடியோஸ் வந்து இப்படி எல்லா தளத்துலேயுமே போட்டுட்ருப்போம். ஆனால் நீங்கள் வந்து இந்த நான் சொன்னல, முதல்ல சொன்னல, அந்த குழந்தை வந்து பிறந்துச்சுன்னா அப்படியே இருக்கும்னு நினைக்காதீங்க, வளரும். ஸோ நான் வந்து ஆரம்பத்தில் பைக்கில் போயிட்டு வந்தேன், பைக்கில் இந்த நம்ம திருநெல்வேலி பாச பேசியும் சில நேரம் வீடியோ போட்டிருப்பேன். அது வந்து நான் லடாக் போயிருக்கும்போது தான் தோணுச்சு, ஏன்னா நம்ம ஊர் பேச நம்ம வீடியோ கேமரா ஆன் பண்ணால் மட்டும் பெரிய புளுத்தி மாதிரி நம்ம பேசுகிறோம். அப்போ நம்ம ஊர் பேசுறதுனால நம்ம ரோட்டில் ஊரில் பேசுகிறோம், இப்போ அதையே பேசணுன்னு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் லடாக் போயிருக்கும்போது அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சு. அது நிறைய பேர் பிடிச்சிருந்துச்சு, அப்படியே கண்டினியூ பண்ணேன். ஆனால் எல்லா வீடியோலையும் நம்ம அப்படி பேசவும் முடியாது. சில வீடியோவில் விஷயம் சொல்கிற இன்ஃபர்மேஷன் சொல்கிற வீடியோவில் வந்துட்டு ஏங்க இங்கே பாருங்க இந்த மரம்பத்தில அப்படி சொன்னா நல்லா இருக்காது. அப்போ அதில் நார்மலாக பேசி நம்ம வீடியோ போடுறோம். அப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவல் எப்படினாலும் பண்ணலாங்கிறதுக்கு நானும் மாறிக்கிட்டு இருக்கேன். சில நேரம் காரில் போவேன், சில நேரம் பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் அங்கேருந்து சென்னைக்கு போயிட்டு அப்புறம் அங்கே யார்ட்டையா பைக் வாங்கிட்டு இப்படிலாம் நிறைய வீடியோஸை மாற்றி மாற்றி போடுவேன். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்க, சில பேர் என்ன பண்ணுறாங்க கமெண்ட்டில், சிம்லா வீடியோவில் கமெண்ட்டில் வந்ததுன்னா ஒன்லி உங்கள்கிட்ட பைக் ரைடு தான் அங்கே எதிர்பார்க்குறோம் அப்படின்ட்டு. எப்பவுமே பைக் ரைடு போயிட்டு இருக்க முடியாதையா? அதுதான் நான் சொல்ல வரேன், ட்ராவல் எல்லா விதத்துலையுமே தான் ட்ராவல் இருக்குது. இப்போ பைக்கில் எப்பவுமே போயிட்டு இருந்தால் துட்டும் காணாது, புரியுதா உங்களுக்கு? மைலேஜ் வந்து 25 தான் கொடுக்காவ கருமொழி. அப்போ நான் எல்லா நேரமும் இதிலே போயிட்டு இருக்க முடியாது. கொஞ்சமாச்சும் ஒரு சில இடத்துல மாறணும், ஒரு சில இடத்துல மாறி வேற டிரான்ஸ்போர்ட்டில் போகணும். அதுவும் இந்த ஃப்ளைட்டில் போகிறதுலாம் வந்து உண்மையில எனக்கு சொல்கிறேங்க, யூடியூப் வச்சு தாங்க கிடச்சிது. நான் யூடியூப்லனா இப்போ வரைக்கும் அடித்து சொல்கிறேன், நான் இப்போ வரைக்கும் நான் யூடியூப் ஃப்ளைட்டில் ஏறியிருக்க மாட்டேன். ஏரோப்ளைனு அண்ணாந்து பார்த்துட்டு இருந்த காலம் தான் இது வரைக்கும் நடக்கும். எனக்கு 40 வயசானாலும் நடந்துட்டுருக்கும். இந்த யூடியூப்புங்கிற ஒரு இதுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் ஏரோப்ளைனில் ஃபஸ்ட்டு ஏறினேன். இன்றைக்கு வரைக்கும் 8 ஏரோப்ளைன் ஏறி இறங்கிட்டேன், சரிங்களா? அந்த குறைஞ்ச நாளில் ஒரு 2 வருஷத்தில் 8 ஏரோப்ளைன் ஏறி இறங்கிருக்கேன்னா அதுக்கு காரணம் அந்த யூடியூப் தாங்க. ஸோ இது நான் மறக்கவே முடியாதுங்க, நீங்கள் யாருமே மறக்க முடியாது. அப்போது அந்த மாதிரி ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த யூடியூப்பை விட்டு எனக்கு போக மனசு இல்லை. ஆனால் நீங்கள் வந்து நிறைய பேர் வேறு வீடியோக்களை பார்க்க போயிடுறிய, ஒரு எங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு எங்கேயோ பார்க்க போயிடுறியெல்லாம். அப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல, ஏன் நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணால் சரி பண்ணுங்கடே, இல்லை நாங்கள் எப்படி உங்களுக்கு சமுதாயத்துக்கு கெடுதலாக பண்ணால் கண்டிப்பாக எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு கும்பா குத்து குத்துங்க. என்னெல்லாம் மயிறு ஒரு யூஸ்லெஸ்ஸான வீடியோஸ் போட்டுட்டுருக்கா, நீலாம் ஒரு ட்ராவலர் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு கும்பா குத்து குத்துங்க. அதுதான் உண்மை வேணும். மற்றபடி ட்ராவல் பண்ணி அந்த இடங்களை காட்டி இன்ஃபர்மேஷன் சொல்லி இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் நான் இன்னொரு பிளானும் வச்சுருக்கேங்க, அதில் உங்கள்கிட்ட சொல்கிறேன், டீட்டெயிலாக சொல்லலை, ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுங்க. என் பையனும் நானும் ஒரு ட்ராவல் பண்ண போகிறோம். அந்த ட்ராவல் வந்து என் வீட்டம்மா அனுமதிக்காக வெயிட்டிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோவே சொல்லி பண்ணுறேன், முடிய விரைவில் சொல்கிறேன், அடுத்த வீடியோவில் கூட ஒரு வேளை சொன்னாலும் சொல்வேன். அப்போ என் பையனும் நானும் வேறு டிரான்ஸ்போர்ட் மோடாக, இந்த பைக்கில் இல்லை, ஏன்னா அவனாலையும் பின்னாடி ரொம்ப நேரம் உட்கார முடியாது, என்னால் கூட உட்காந்துலாம், ஆனால் அவன் குட்டி பையன் பார்த்திங்களா. அப்போ வேறு மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டில் போக போகிறோம். அது என்ன, காரும் கிடையாது, சரிங்களா? காரும் கிடையாது, பைக்கும் கிடையாது, ஏரோப்ளைனும் கிடையாது. அப்புறம் என்ன மாதிரி போக போகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கூடிய விரைவில் பார்ப்பீங்க, அதுக்கு நான் டீட்டெயில் தான் வீடியோ போடுறேன். இப்படி ஒரு ட்ராவல் பண்ணும்போது கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க, அதுதான், ஒன்றும் இல்லை. நீங்கள் வந்து எனக்கு யூடியூப் பார்க்குறதுனால 10 ரூபா கிடைக்கும் இல்லைன்னு நான் சொல்ல வரல, அது வந்து நான் மறுபடியும் நான் யூடியூப்புக்கே போட்டுருவேன். இப்போ இன்றைக்கி வரைக்கும் கமல்ஹாசன் எப்படி அவர் சினிமாவில் சம்பாதிக்கிறலாம் சினிமாவிலே கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அந்த மாதிரி நம்ம வந்து யூடியூப்பில் சம்பாதிக்கிற பூரா யூடியூப்பில் தான் கொடுக்க போகிறோம். என் உழைச்சி என் மண்டேட்டில் கொண்டு போய் குடிச்சி அம்மா இந்த 10 கிலோ அரிசி வாங்கி கொடுத்துருக்கேன் சோர்பிங்கிதா அப்படின்னு சொல்லி சொல்கிறக்கோ, இல்லை அதை வச்சு நாங்கள் எங்கள் வீட்டுக்கு நகை கம்மல் அப்படி இப்படின்னு எதாவது வாங்குறக்கோ வழி இல்லை. அது எல்லாம் என் மனைவி தான். என் மனைவி வந்து எனக்கு கிடைச்சது வந்து பெரும் பாக்கியம், அந்த பாக்கியம் வந்து கடவுள் எனக்கு கொடுத்த கிஃப்ட். ஸோ அந்த கிஃப்ட்டை நான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், யூஸ்லெஸ்ஸாக பயன்படுத்த மாட்டேன், அதுவும் இருக்கு. எதுவாக இருந்தாலும் கரெக்டாக பயன்படுத்தணும் இல்லையா? ஸோ நான் யூடியூப்பையும் கரெக்டாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆதரவு தான் வேணும், உங்களுடைய நண்பர்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், பார்க்க சொல்லுங்கள், பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். என்ன நம்ம யூடியூப் சேனலில் ரொம்ப எல்லாரும் சொல்கிறது தான், சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. வீடியோலாம் ஓகே தான், வீடியோலாம் நல்லா பண்ணுற, நல்லா பார்க்குறாங்க, நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க, பட் சப்ஸ்கிரைபர் இல்லையே. என்னடா ரொம்ப நாளாக ஒரு 30,000 சப்ஸ்கிரைபர் வந்தது நவம்பர் மாதங்க, இப்போ பாருங்கள் 4 மாதம் ஆயிருக்கு, 10,000 நம்ம வரல.
ஒரு 38,000 தான் வந்திருக்கு. அதனால யூடியூப் நண்பர்களே, உங்ககிட்ட கையெடுத்து கூப்பிட்டு கேட்டுக்கிடுறேன், கொஞ்சம் சப்ஸ்கிரைபர் கவுண்டை கூட்டுங்க ஐயா, கூட்டி தாங்க. அண்ணன் கொஞ்சம் வளர்ந்துக்கிறேங்கல்ல, ஒரு ஆறுதல் ஆக்கிடுறேன் சரியா. ஒரு சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கொஞ்சம் 50,000 தாண்டி 100,000 அப்படின்னு வந்துச்சுன்னா, ஒரு சில்வர் பட்டனுங்கிறாவில்ல, அந்த பட்டனை வீட்டில் வாங்கி மாட்டிட்டா கூட நம்ம ஏதோ ஒரு யூடியூப்ல சாதிச்சோம், டிராவலில் நிறைய சாதிச்சிருக்கோம், அந்த திருப்தி எனக்கு இருக்கு. இந்தியா முழுக்க கால்படாத இடம் இல்லாத மாதிரி நம்ம தடம் பதிச்சிட்டோம், அந்த சந்தோஷம் திருப்தி எல்லாம் என் மனசுக்குள்ள இருக்கு. ஆனால் யூடியூப்ல ஒரு பெரிய அளவில் சாதிக்கலையே, சப்ஸ்கிரைபர் கவுண்ட் இல்லையே அப்படிங்கிற வருத்தம் இருக்கு. அதனால நான் வந்து இது உங்க நான் வருத்தத்தை தெரிவிச்சு, ஐயோ அண்ணன் இப்படி சொல்லிட்டாரு அப்படிங்கிறதுக்காக நீங்க சப்ஸ்கிரைபர் அமுக்க வேண்டாம். நான் அதையும் சொல்றேன், நான் உங்களுடைய உணர்வுகள், மற்றவங்கள உணர்வுகளோட விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் உணர்வுகளோட விளையாடி எனக்கு சப்ஸ்கிரைபரை வாங்கிட்டா அப்புறம் நான் என்ன மயிறான், அவங்கள மாதிரி மயிர் தானே நானும் மயிறு, அப்புறம் அந்த மயிறு எனக்கு எந்த மயிருக்கு வேணும், அப்போ அந்த மயிருக்கும் நான் வரல, மயிருங்கிறது முடிங்க வேற ஒன்றும் இல்லை. அப்போ அந்த மாதிரி ஆளும் கிடையாது. என்னோடய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், அவங்கள பார்க்க சொல்லுங்கள், ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா கூட ஒரு வீடியோ பார்க்கட்டும், அந்த வீடியோவில் அவங்க இவன் என்னவோ பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லினா சப்ஸ்கிரைபர் பட்டன் அமுக்கட்டும் சரியா. இல்லை நீங்கள் கண்டிப்பாக நான் ஒன்றுமே இல்லை, நான் பெரிய ஆள் ஆகணும், நான் சப்ஸ்கிரைபருக்கு ஒன்று 100 வரணும், அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய உணர்வுகளை உங்களை சோகத்தில் ஆழ்த்தி நான் வந்து சப்ஸ்கிரைபருக்கு வந்து வாங்க வேண்டாம். என்கிட்ட திறமை இருக்குது, இல்லை ஒரு வீடியோ போட்டுட்ருக்கான் கஷ்டப்பட்டு ட்ராவல் பண்ணுறான், அவனுக்கு ஏதாவது சப்போர்ட் கொடுப்போம்னு தெரிஞ்சால் மட்டும் கொடுங்க சரிங்களா. மற்றபடி உங்கள் உணர்வுகளை நான் கிளப்பி அதில் நான் குளிர் காய வேண்டாம் சரிங்களா. நம்ம கரும்புலி கூட அடுத்த ஒரு வாரத்தில் ஒரு ரைடு போகிறேன், ரொம்ப ஒன்றும் இல்லை, ஒரு 2 நாள் இல்லை 1 நாள் 2 நாள் இருக்கும் அவ்வளோதான். அது வீடியோ கூடிய சீக்கிரம் வருங்க, அப்புறம் நம்ம என் பையன் கூட போகிற வீடியோவும் வரும். அதனால் எல்லாத்தையும் பார்க்கணும்னு நினச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ ட்ராவல் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் யூடியூப் நண்பர்களே, உங்களுடைய ஆதரவை எதிர்நோக்கி காயல் 92 ரைடர்ஸ் இப்போ நான் கிளம்புறேன், காலைல டிஃபன் சாப்பிடணும் பசிக்கு.